வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சில்க் சாரீக்கு நம்ம வந்து கொஞ்சம் அவசரமாக ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்குது. சிம்பிள் நெக்கு தான். அதை நான் வந்து தைக்கக்கு எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா 10 மணி. 10 மணிக்கு தான் நான் இதை வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணி இதை எப்போ தைக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது வந்து இந்த சாரியில் குஞ்சம் வந்து போட வேண்டியது இருந்து, அதுவும் வந்து நீங்கள் கொஞ்சம் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சாரிலேருந்து ப்ளவுஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு குஞ்சம் போடுறதுக்காக என் மகட்ட கொடுத்துட்டு அவள் வந்து குஞ்சம் போட்டு எடுத்து வச்சிட்ருக்கான். நான் வந்து இந்த ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பித்தாச்சு. அப்போ 10 மணிக்கு அப்புறம் தான் நான் வந்து மிஷினில் உட்காருறேன். காலையிலே வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கொடுக்கணும். இப்போ நார்மலாக எப்போவும் ப்ளவுஸ் கட் பண்ணுவேன் இல்லையா, அதே மெத்தடில் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு. முதல்ல கையில் இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், நல்லாவே ஸ்பீடாக தான் தைச்சிட்ருந்தேன். ரொம்ப வேகமாக போச்சது வேலை. எப்போவுமே வந்து நம்ம காலையில் வேலை பார்க்குறத விட நைட்டு வந்து வேலை அதிகமாக சுறுசுறுப்பாக போகும். நமக்கு தூக்கம் வரையில அப்படின்னா, ஒரு வேளை தூக்கம் வந்துட்டு அப்படின்னா கண்ணை கட்டிக்கிட்டே இருக்கும், அந்த டைமில் வேலை செய்யவே பிடிக்காது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே நல்லா மழை, அதனால் கரண்ட் வந்து போயிட்டு இல்லைன்னா அப்போவே வந்து தைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். கரண்ட் போனதுனால அதுக்கப்புறம் அதை எதுவுமே பண்ணலை, அப்படியே வச்சுட்டு சும்மாயே உட்காந்து ஃபோனை பார்த்துட்டே இருந்திருக்கு. கடைசியில் எந்த வேலையுமே நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு முன்னாடியே கரண்ட் வந்துட்டு, கரண்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சமையல் வேலை இருந்துச்சு. அந்த சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ப்ளவுஸை எப்படியாவது முடிச்சிருவோம், காலையிலே இருந்து டென்ஷன் ஆகிட்டே இருக்காண்டா அப்படின்ட்டு ஒரு தைரியத்தோடு எடுத்தேன். எப்படி முடிக்க முடியுதுன்னு தெரியலை அப்படின்ட்டு. ஆனால் கட் பண்ணி உட்காந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடகட கடகடன்னு போயிட்டே இருக்குது. வேலை நல்லா ஸ்பீடாக ஓடிட்டு இருந்தது. அது இல்லாமல் இந்த கிளாத்து பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், கிளாத்து வந்து நல்லா கொஞ்சம் திக்கான கிளாத்தாகவும் இருக்குது. சில்க் சரிக்கே உள்ளது அப்படிங்கிறதுனால பார்டர் எல்லாம் வந்துருக்குல்ல, கைக்கு வந்து அப்படியே அடித்து திருப்புற மாதிரி இருந்து, நெக்குமே வந்து நல்ல பக்கத்தில் லைனிங்கை வச்சு அடித்து திருப்பிக்கிட போகிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து அவசர நேரத்தில் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். ஆனால் பின்பக்கமும் முன்பக்கமும் தனித்தனியாக தான் ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து நம்ம பின்பக்கம் வந்து கழுத்தெல்லாம் திருப்பிட்டு அதுக்கப்புறமா முன்பக்கத்தை வச்சு அந்த ஷோல்டரில் பிசுறு தெரியாமல் தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து தைக்கலை. அதை தைக்காமல் நான் நார்மலாகவே எப்போவும் தைப்போம் இல்லையா தனித்தனியாக அந்த மாதிரி தைச்சிட்டு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிசுறு வெளியில் தெரியாத அளவுக்கு ஒரு தையலும் போட்டு முடிச்சுக்கிடுவேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா தீபாவளி சீசனுக்கு அப்புறமா கொஞ்சம் துணிகள் தைக்கலை. 1-2 தைச்சிருந்தாலும் அது வந்து அந்த பெரிய அளவில் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை, அப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ வீட்டில் வந்து லேஸ் எதுவுமே இல்லை, சுத்தமாக காலி, எல்லாமே காலியாகிட்டு நான் தைக்க உட்காந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். இப்போ இந்த சாரியோட கலருக்கு லேஸ் வந்து இந்த நெக்கில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா அந்த ரெண்டு கலரும் அப்படி மாடலெல்லாம் தைச்சோன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் இந்த பெரிய ஆள் அப்படிங்கிறதுனால நான் வந்து மாடல் தைக்கலை. அந்த முடிஞ்சால் அந்த பார்டர் வேணால் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்து, பார்டர் வச்சாலும் அந்தளவுக்கு லுக்காக தெரியாது. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, பார்டரும் அதே மாதிரி கலரில் வந்திருக்கிறதுனால அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. அதனால் வந்து இப்போது நைட்டு இந்த வேலையெல்லாம் முடித்து போட்டுருவோம். அதுக்கப்புறமா காலையில் வந்து நம்ம லேஸ் வாங்கி இதில் வச்சிடலாம். அந்த பச்சை கலரில் வாங்கி வச்சோம் அப்படின்னு வைங்களா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் பார்டர் வைக்காமல் லேஸ் மட்டும் காலையில் வச்சிட போகிறேன். இப்போது வந்து நான் நைட்டே இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டு வீடியோவை எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டைம் வந்து நிறைய இருந்தது, சரி டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோஸும் வந்து நம்ம எடுத்து ரொம்ப நாள் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால சரி இந்த வீடியோவை எடிட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக தான் தைச்சிட்ருக்கேன். ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலை நிறைய இருந்தாலும் வேலை ஓடவே செய்யாது. சில நாட்கள் வந்து அப்படி இருக்காது, மந்தமாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து மிஷினில் போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா கடகட கடன்னு வேலை வந்து ஓடிடும். அப்படி தான் இன்றைக்கி வந்து போயிட்டு இருந்து. இப்போ வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசில் தான் வேலையும் செய்ய முடியும், அதையும் கவனத்தில் வச்சுடணும். நான் வந்து என்ன வச்சு தான் சொல்லிகிட்ருக்கேன், இப்போது வந்து ஒரு 40 வயசு பக்கத்தில் நம்ம வந்து போகும்போது கொஞ்சம் வேலைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுவே ஒரு 20-25 வயசு அப்படின்னு வைங்களேன், வேலையெல்லாம் அப்படி செய்யலாம், நம்ம உடம்பும் ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும், மனசுலேயே ரொம்ப தைரியம் இருக்கும்.
அதனால் எப்போவுமே வந்து உங்களோட வயசுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக வேலைகளை பாருங்கள். முன்னாடி மாதிரிலாம் இப்போ இல்லை, தையலில் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய மாடல் மாடலாக வந்து ப்ளவுஸ் எல்லாம் தைக்க ஆரம்பித்தாச்சு. இப்போது நம்ம நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு மாடல் ப்ளவுஸ் தைச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை கூட இருக்குது. இப்போது நம்ம அது தவிர்த்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது நம்ம வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு ஒரு 5 ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னு வைங்க, அதை விட பெரிய வருமானம் எதுவுமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்சதை முயற்சி பண்ணி செய்யுங்க. முன்னாடி வந்து எனக்கு நான் தையல் பழகின டைம்லலாம் சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒரு ப்ளவுஸ் தைச்சா ஒரு சிங்கிள் ப்ளவுஸுக்கு வந்து 35 ரூபா, லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து 70 ரூபா, அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளவுஸுக்கு 100 ரூபா, லைனிங் ப்ளவுஸுக்கு 200 ரூபாச்சு. அப்போ எவ்வளோ வித்தியாசம் வந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம வந்து இப்போதைக்கு இருக்க டைமை பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் 200 ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா 1000 ரூபா ஆச்சு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கலை, எந்த இதுலேயுமே வந்து பணத்தை முடக்கலை, அந்த மாதிரி ஒரு வருமானம் இதை விட மேலே எதுலேயுமே கிடைக்காது. ரொம்ப கஷ்டமாக கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வீட்டு வேலைகளெல்லாம் பார்த்துட்டு செய்கிறதும், இருந்தாலும் அந்த செஞ்சு கையில் காசு வாங்கும்போது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே நம்ம வந்து ஒரு வயசில் தான் உழைக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். அதனால் நீங்கள் வந்து கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி வேகமாக வேலை செய்யுங்க. அது எப்போவுமே நம்ம வந்து செய்கிற வேலை நமக்கு கை கொடுக்கும். என்றைக்குமே வேலை செஞ்சு நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இப்போ வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து வேலைகள் வரும். தீபாவளி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய வேலைகள் வந்து வந்திருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து ரொம்ப குறைவாக தான் செஞ்சேன். உள்ளதை நம்ம வந்து எப்போவுமே சொல்லணும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சூழ்நிலைகள் வந்து சரியில்லாமல் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலை, அதுக்கப்புறம் பிள்ளைக்கும் கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருந்ததுனால நான் வந்து நிறைய துணிகள் வந்து அந்த டைமில் வாங்கலை. அது இல்லாமல் வாங்கி வச்சதுமே கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுத்தேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு தொழில் வந்ததுக்கப்புறம் தொழிலையும் பார்க்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும். அப்போ நம்ம எப்போவுமே வந்து முடியாத நேரத்தில் வந்து அந்த இடத்துக்குள்ளே கிடந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்களோட ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியம். அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த தீபாவளிக்கு வந்து ரொம்பவே கம்மியாக தான் துணிகள் வந்து வாங்கி தைச்சி கொடுத்தேன். இப்போது வந்து நார்மலாக எப்போவும் போல் நம்ம தைச்சிருந்தோன்னு வைங்களேன், நிறைய கை நிறைய காசு இருக்கும். அந்த காசை வச்சு நம்ம ஏதாவது தேவைகள் வந்து பொருட்கள் வாங்குகிற மாதிரியெல்லாம் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு கோவில் கொட்டுற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு உண்டியலில் காசு சேர்த்து சேர்த்து பிள்ளைக்கு ஒரு நகை கூட வாங்கியிருந்தேன். அந்த மாதிரி நாட்களும் உண்டு. இப்போது நான் வந்து ஒரு 200 ரூபா 200 சில்லறை ரூபாய்க்கு வேலை செய்கிறேன்னு வைங்க, 250 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 50 ரூபா இருக்குதா அல்ல வரக்கூடிய சில்லறை பைசாலாம் கையில் வச்சு விடுவேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ அப்படியே கொண்டு உண்டியலில் போட்டுருவேன். ஏன்னா நமக்கு வேறு மற்ற தேவைகள் இல்லை அப்படின்னா நம்ம அப்படி சேர்த்துடலாம். அப்படி சேர்த்து பாருங்கள் எந்த அளவுக்கு காசு மிச்சம் வரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அந்த மாதிரி சேர்க்க முடியலை. எதனால் அப்படின்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வீடு கட்டணும், வீடு கட்டினதில் கொஞ்சம் வந்து கடன் அதிகமாக இருந்தது. அப்போ அந்த கடனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வேலை செய்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு கடன் வாங்கியிருப்போம் அதுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அப்படி இப்படி போயிட்டுருக்கோம். வீட்டுக்காரவங்க வேலை செய்கிறத மொத்தமாக கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும். நான் வேலை செய்கிறத வந்து வீட்டு செலவுகளுக்கு அப்படி கொண்டுட்டு போயிடுவேன். அதனால் அதுக்கப்புறமா அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அந்த காசு வந்து என்றைக்குமே நமக்கு கை கொடுக்கும். சிறுக சிறுக சேர்த்து அதுக்கப்புறமா அதில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது எவ்வளோ கெத்தாக இருக்கும் தெரியுமா, சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஒவ்வொரு தீபாவளிக்கும் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வந்து நான் அந்த காசில் வாங்குவேன். இந்த தீபாவளிக்கு வந்து வாங்க முடியலை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எல்லாமே ஒரு அனுபவம் தான். காலம் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன அனுபவம் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் நம்ம இன்னுமே பழைய மாதிரி வந்து முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேகமாக வேலைகளை செய்யணுன்ட்டு முடிவெடுத்துட்டேன். இனி வந்து தொடர்ந்து நம்ம டெய்லரிங் விளாக் மாதிரி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறோம், என்ன மாதிரி நம்ம வேலைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின் தான் நான் நினைக்கிறேன்.
அது இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கும்போது நானுமே கொஞ்சம் எனர்ஜி ஆயிடுவேன். அதனால் உங்களோட விருப்பம் எப்படி அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அதுவும் இல்லாமல் நிறைய மாடல் வீடியோக்கள் போட்டால் நம்ம சேனலில் வந்து வியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகுது. அதே மாதிரி கட்டிங்ஸ் வீடியோலாம் போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு வியூஸ் போகலை. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து பிடிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதுக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்டே க்வெஸ்சன் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், எது அதிகமாக அப்லோட் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது வந்து இந்த தீபாவளிக்கு நீங்கள் வந்து என்னென்ன என்ன மாதிரியெல்லாம் துணிகள் தைச்சிங்க, எவ்வளோ ரேட்டுக்கு தைச்சிங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. ஃபுல் ஒயிட் ப்ளவுஸுக்கு வந்து 100 ரூபாயும் லைனிங்குக்கு வந்து 200 ரூபாயும் இந்த தீபாவளிக்கு நான் வந்து வாங்க ஆரம்பித்தேன். இனி வந்து மாடலுக்கு மாடலை பொறுத்து, ஒவ்வொரு மாடலை பொறுத்து நமக்கு அந்த ரேட்டு வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும். சிம்பிள் மாடலாக இருந்தால் இப்போது ரவுண்டு நெக்கில் ஒரு லேஸ் ஒர்க் வைக்கிறோம் அப்படின்னா லேஸுக்குள்ளே காசும் அதில் வந்து ஒரு 10 ரூபா வேணால் எக்ஸ்ட்ரா வாங்குகிற மாதிரி அப்படி தான் இருக்கும். அது இல்லாமல் நிறைய நாட்களில் வந்து இந்த ரவுண்டு நெக்குக்கெலாம் காசு அதிகமாக வாங்கவே மாட்டேன். கொஞ்சம் ஏதாவது லேஸில் நம்ம ரொம்ப பொறுமையாக தைக்கிற மாதிரி இருக்குது, ஸ்டோன் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற நான் மட்டும்தான் கொஞ்சம் காசு வாங்குவேன். அப்படி இல்லைன்னா லேஸுக்குள்ளே காசு மட்டும்தான் வாங்குவேன். அது இல்லாமல் லைனிங் வந்து எடுத்து போடுறோம் அப்படின்னா லைனிங்குக்குள்ளே காசு, இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் வந்து என்ன நான் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அவசரமாக ஒரு ப்ளவுஸ் கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நார்மலாக வாங்குறத விட காசு எக்ஸ்ட்ரா வாங்குவாங்களா. ஆனால் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி வாங்கினது இல்லை. நீங்கள் வந்து அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப முடியாத ஒரு நேரத்தில் நம்ம வந்து மற்ற ப்ளவுஸ் எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு தான் அவங்க திடீர்னு கொண்டுட்டு வர்றது கூட நம்ம தைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து முதலே சொல்லி வாங்குங்க, அவசரமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இதை விட நான் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா வாங்குவேன் அப்படின்னு கூட நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே தொழிலை தொழிலாகவும் பார்க்கணும், அந்த தொழில் மூலமாக காசும் சம்பாதிக்கணும். இது வந்து ரொம்பவே முக்கியம். நான் வந்து இது வரைக்கும் வாங்கினதில்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது ஒரு ஐடியா தான், பிடிச்சிருந்தா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட் சொல்லுங்கள். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் வந்து இப்போது நிறைய துணிகள் வாங்கி தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு தையல் மிஷினுக்கு கூட இன்னொரு மிஷின் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா சீசன் டைமில் நமக்கு வந்து அந்த ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகிட்டு அப்படின்னா இன்னொரு மிஷினை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் பவர் மிஷின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெடல் மிஷின் வேணும். அந்த மிஷினில் நம்ம வந்து இப்போ கரண்ட் இல்லை அப்படின்னா நிறைய துணிகள் இருக்கிற டைமில் மிதித்து கூட தைச்சிடலாம். அந்த மாதிரி இல்லாமல் அந்த பவர் மிஷின் மட்டும் இருந்ததுன்னா ஒரு சில டைமில் ரொம்பவே கஷ்டப்படுத்தும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு 2 ப்ளவுஸ் அவசரமாக கொடுக்க வேண்டியது இருந்து தீபாவளிக்கு முடிச்சு கொடுக்காதது காரணம் அந்த ப்ளவுஸ் வந்து சரி லேட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுங்க. அதை வந்து நான் முடிச்சு கொடுத்துட்ருக்கேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தையல் கடைசியில் போட வேண்டியது இருந்து ஆனால் பவர் கட் ஆகிட்டு அப்படின்னா நான் வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். ஒரு அரை மணி நேரம் போல் வெயிட் பண்ணி பார்த்தேன், வரையில. அதுக்கப்புறமா அந்த பெடல் மிஷினில் நூலெல்லாம் போட்டு அந்த தையலை வந்து அதில் போட்டு முடிச்சிட்டேன். ஆனால் கரண்ட் வந்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3 மணி 3.5 மணி நேரம் கழித்து தான் கரண்ட் வந்தது. அப்போது நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இருக்கவே முடியாது. இப்போ நம்மளுக்கு ஒரு துணி அவசரமாக கொடுக்கணும் அப்படின்னா அந்த வேலையை உடனே முடித்தா தான் சரியாக இருக்கும். ஒருவேளை அந்த பெடல் மிஷின் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் பாருங்கள். அதனால் வந்து எப்போவுமே ஒரு மிஷினுக்கு கூட ஒரு மிஷின் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் புதுசாக தையல் பழகிறீங்க அப்படின்னா சின்ன மிஷின் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட ஆர்வம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. சின்ன மிஷின் அப்படிங்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 7000-8000 வரும். அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் அம்பர்லா மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போது ரேட்டு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 12000 மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியலை, நான் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, விலையும் யார்ட்டையுமே கேட்கல. ஒரு குத்து மதிப்பாக அந்த விலைக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா ரேட்டுமே கூடிட்டு இப்போ வந்து நீங்கள் முதல்ல தையல் பழக போகிறீங்க அப்படின்னா முதல்ல ஆர்வமாக இருக்கும். அதுக்கப்புறம் 1-2 தையலெல்லாம் பழகும்போது சே இதை போய் பழகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆகிட்டீங்க அப்படிங்குவீங்களா. நீங்கள் வந்து ரொம்ப ரேட்டுக்கு மிஷின் எடுத்துட்டு அதை அப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னா பணமும் அந்த இடத்துல வேஸ்ட் ஆகிரும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல்
முதல்ல வந்து ஒரு பழைய மிஷினாக இருந்தாலும் பரவாயில்ல, பழைய மிஷினாக ஒரு 3000-4000 வாங்கிடலாம், அதோட கம்மியாக கூட வாங்கலாம். ஏதாவது டெய்லர்கிட்ட சொல்லி வச்சிங்கனாக்கி அவங்க வந்து பார்த்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி பழைய மிஷின் கூட வாங்கிட்டு முதல்ல தையல் வந்து பழகுங்க. பழகுனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தைக்க வருது, ஆர்வம் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ரொம்ப சின்ன மிஷின் எடுக்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மிஷின் எல்லாம் அந்தளவுக்கு வந்து நம்ம மோட்டர் வச்சு தைக்கிறதுக்கும் யூஸ் ஆகாது, சீக்கிரமாக அந்த மிஷின் வந்து தேய ஆரம்பிச்சிடும். அதனால் அதில் வந்து கொஞ்சம் ரேட்டு கூடுனது சொன்னேன் இல்லையா, அம்பரல்லா மிஷின் அந்த மாதிரி டைப்பில் எடுங்க, அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் மிதித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் புதுசெலாம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா பாடி வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதனால் மோட்ரு வச்சு தைக்கிறதா இருந்தாலும் எவ்வளோ துணி வேணாலும் தைக்கலாம். ஏன்னா நானே வந்து ஒரு 8-9 வருஷமாக அந்த மிஷினில் தான் தைச்சேன், நிறைய துணிகள் வந்து தைச்சிருக்கேன். பவர் மிஷினை விட நான் அந்த மிஷினில் ஏகப்பட்ட துணி தைச்சிருக்கேன். அதுக்கு வந்து நம்ம மோட்ரு வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த சின்ன மிஷின் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அந்தளவுக்கு மோட்ரு வச்சு யூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக மோசமாகிடும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க, பழக போகிறீங்கன்னா ஒரு பழைய மிஷின் வந்து பார்த்து போடுங்க, போட்டு அதில் பழகிட்டு அதுக்கப்புறம் நல்லா தைக்க வருது. நான் வந்து வெளியில் துணிகள் தைச்சி கொடுக்க அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்கு மேலே நல்ல மிஷின் வந்து எடுத்து போட்டு தைங்க. அதுவும் இல்லை நான் எனக்கு பவர் மிஷின் வேணும் அப்படின்னா 20-25,000 ரூபா வரைக்கும் ஆகும், அதுக்கு மேலேயே ஆகும். அது உங்களோட வசதியை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பவர் மிஷினும் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா துணிகள் வந்து தைங்க. நம்ம வந்து எந்தளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட குடும்பத்தோட தரத்தை வந்து உயர்த்தலாம், அது எப்போவுமே நல்லா சிறப்பாக தான் இருக்கும். நம்ம வந்து வேலை செஞ்சு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத மட்டும் நினைக்காதீங்க. பெண்கள் நினச்சா எதையுமே சாதிக்க முடியும், எல்லா வேலைகளுமே. ஒரு ஆணுக்கு ஈக்குவலாக இந்த தொழிலில் வந்து நம்ம வந்து வருமானத்தை பார்க்கலாம். அதனால் உங்களோட தையலோட திறமைகளை வந்து கூட்டிகிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வருமானத்தையும் கூட்டுங்க. இது வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு வேலை, வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்து அழகாக செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்குற கொஸ்டின், ஏன்னா நான் வந்து முன்னாடிலாம் நிறைய துணி தைச்சேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ ஏன் செய்ய முடியலை அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது ஒரு சில காரணங்கள் இருக்கும். அது இல்லாமல் அப்போ டெய்லர் கடையில் ஆண்கள் வந்து நிறைய துணி தைக்கிறாங்க, லேடிஸ் ஏன் இவ்வளோ துணி தைக்க முடியலன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க. அதுக்கும் ஒரு இது இருக்குது, நான் கரெக்டாக சொல்கிறேன். இப்போ வந்து காலையிலேருந்தே ஒரு வீட்டில் யாருக்கு வேலை இருக்குன்னு சொல்லுங்கள், லேடிஸ் வந்து எந்திரிச்ச நேரத்துலேருந்து தூங்க போகிற நேரம் வரைக்கும் வீட்டு வேலை அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வேறு எந்த வேலையுமே பார்க்கல அப்படின்னாலும் இந்த வீட்டு வேலைகளே சரியாக இருக்கும். ஆனால் இதுவும் நம்ம இது போக மற்ற வேலைகள் பார்க்கணும் அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு வேலையை பெண்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வேலைகள் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ரொம்ப சுறுசுறுப்பாக கடக்கடை கடக்கடன்னு அவ்வளோ வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த தையல் மிஷினில் உட்காந்து ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 ப்ளவுஸ் தைக்கலாம், அவ்வளோந்தான். அதுக்கு மேலே தைக்கிறவங்களும் இருக்காங்க, ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு யாராவது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்புக்கு ஆள் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது இன்னுமே வேகமாக வந்து வேலை செய்வாங்க. அது இல்லாமல் அந்த ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் காலையில் வீட்டில் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை போய் பார்க்க போவாங்க. போய் உட்காந்தாங்க அப்படின்னா எந்த டென்ஷனும் அவங்களுக்கு இருக்காது, வேலையில் மட்டும் கவனம் இருக்கும், அதையே பார்ப்பாங்க. பார்த்துட்டு மதியம் சாப்பிட்றதா சரி, வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டுட்டு போயிருப்பாங்க, அப்படி இல்லைனா வீட்டில் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சாப்பிட்டு முடித்ததும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் நைட்டு ஒரு 8 மணி வர சீசன் டைம்லலாம் 12 மணிக்கு மேலேயும் நிறைய கடைகள் எல்லாம் நான் துணி தைக்கிறத பார்த்துருக்கேன், இந்த மாதிரி கூட நடக்கும். அப்போ அவங்களோட வேலை பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ்லேருந்து 20 ப்ளவுஸ் தைச்சா அந்த மாதிரி போகும். சுடிதார்னால் எப்படி பார்த்தாலும் 10 சுடிதார் தைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சில டெய்லர்ஸும் கூட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து தைச்சிருவோம் அப்படின்ட்டு. அவங்களோட எண்ணமே ஃபுல்லாகவே அதில் தான் இருக்கும், எந்த சிந்தனையுமே இருக்காது. நம்ம அப்படி கிடையாது, வீட்டில் இருந்து தைச்சிட்டு கிச்சனில் ஒரு வேலை இருக்குது சரி இதில் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிட்டு அதில் போய் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு அங்கே மாதிரி போவோம், அதில் கொஞ்சம் வேலை போயிடும். இப்படி அங்கங்கே போயிட்டு போயிட்டு வந்து வந்து நம்ம வேலைகள் வந்து அந்த டைமும் வந்து குறைஞ்சிரும். அது இல்லாமல் நம்ம வீட்டிலேயே வந்து இருந்து தைச்சிட்டு இருக்கும்போது லேடிஸ் வருவாங்க, கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, சொந்தக்காரவங்க வருவாங்க. அது இல்லாமல் நம்ம ஒரு குடும்பமாக இருக்கோம்னா அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கும்,
உடம்பு சரியில்லைனா ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும், ஒரு நல்ல விசேஷத்துக்கு அப்படி எல்லாமே லேடிஸ் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் கூட இந்த வேலைகள் வந்து தடைப்படலாம். இப்போ வந்து ஒரு சின்ன வயசாக இருக்காங்க, கல்யாணம் ஆகலை அப்படின்னா அவங்க இன்னுமே வேலை அதிகமாக செய்வாங்க. இதுதான் என்னோடய கருத்து. நீங்கள் வந்து எந்த மாதிரி வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு எப்படி டைம் எல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இந்த ப்ளவுஸை வந்து தைச்சி முடித்தாச்சு. எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். கொஞ்சம் தான் ஸ்பீடு பண்ணி விட்டேன், ரொம்பவே ஸ்பீட் பண்ணலை. இனி வந்து நான் காலையில் இதுக்கு வந்து லேஸ் வாங்கி கைக்கும் கழுத்துக்கும் வச்சு முடிச்சுக்கிட போகிறேன். அந்த டைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாண்டா அப்படின்ட்டு இதை முடிச்சு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கத்தில் வந்து அந்த ப்ளவுஸை தைச்சிட்டு இருந்தேன், என் மகள் வந்து இந்த சாரீக்கு குஞ்சமும் போட்டு முடித்தாச்சு. இப்போ ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் நமக்கு வீட்டில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும்போது எவ்வளோ டைம் அதில் இப்படி தான் நம்ம வேலைகள் வந்து டைம் மிச்சமாகும், அதில் வந்து நம்ம காசு பார்க்குற மாதிரியும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸுக்கு எல்லாமே காலையில் தான் பார்த்துட போகிறேன். இன்றைக்கி இந்த ப்ளவுஸை ரொம்பவே சீக்கிரமாக நான் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இதை வந்து தச்சு எடுத்துகிட்டு உட்கார்ந்துருக்கும் போது ஒரு அரை மணி நேரம் தான் ஆவிருந்து, அதுக்குள்ளே நான் வந்து இந்த ப்ளவுஸை முடித்தாச்சு. இனி வந்து லேஸ் எல்லாம் வச்சு ஊக்க வச்சு முடிக்கிறதுக்கு ஒரு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான், வேகமாக வேலை முடிஞ்சு அவ்வளோந்தாங்க. அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. வீடியோ பொறுமையை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.